தாம் அமைச்சராக இருந்தபோது நிலக்கரி வாங்கியதில் ஊழல் நடைபெற்றதாக வரும் செய்தி தவறானது என முன்னாள் அமைச்சர் தங்கமணி விளக்கமளித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக ஆட்சிக் காலத்தில் நிலக்கரி வாங்கியதில் 908 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக செய்தி வெளியிட்ட பத்திரிகை மீது வழக்கு தொடர உள்ளதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்கள் தங்கமணியிடம் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்க மறுத்துவிட்டார். இந்த கேள்வி கேளுங்க, அப்புறமா பேசிக்கலாம். இது முக்கியமான கேள்வி நண்பர், நண்பர் ஒன்றும் சரிங்க, இது முக்கியமான கேள்வி. 908 கோடி ரூபாய் ஊழல் என்று என் மேல் பத்து ஒரு அமாண்டமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். அதை பற்றி விளக்குவதற்காக தான் என்னிடம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றேன். மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பில் வண்டர் உமன் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை சவேரா ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார் கலந்து கொண்டார். இதில் நடிகைகள் இனியா, வடிவுக்கரசி உள்ளிட்ட 15 பேருக்கு பெண் சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது. மேலும் பழங்குடியின பெண்கள் வளர்ச்சிக்காக 15 தையல் இயந்திரங்களை ஜியோ இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனர் பிரியா ஜெமிமாவிடம் குளோபலிங் WW நிறுவனம் வழங்கியது.